நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. சிறையில் இருந்தபோதே கோடநாடு எஸ்டேட்டில் உள்ள பங்களாவின் கண்காணிப்பு பணியை யாரிடம் கொடுத்தீர்கள் என சசிகலாவிடம் போலீசார் கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் பொது இடங்களில் மாஸ்க் அணியாவிட்டால் ₹500 அபராதம் வசூலிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க மருத்துவக் கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எந்தவித தயக்கமும் இன்றி சசிகலா பதிலளித்துள்ளார் என வழக்கறிஞர் செந்தூர பாண்டியன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு போதுமான அளவு நிலக்கரி கிடைப்பதற்கு உதவிடுமாறு கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததால் தான் மின்வெட்டு ஏற்பட்டது என்று சட்டசபையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளார். தமிழக அரசு மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சத்துணவு வழங்கப்படும் முறையில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டு முதல் ஆண்டுக்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தனியார் துறையுடன் இணைந்து வீட்டு வசதி வாரிய வீடுகளை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிரசாந்த் கிஷோரை காங்கிரசில் இணைக்கலாமா என்பது குறித்து ஒரு வாரத்தில் சோனியாகாந்தி முடிவெடுப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு கடனுதவி வழங்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தை நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அஞ்சலி செலுத்தினார். லாகூரில் நடைபெற்ற பேரணியில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை மீண்டும் பாராட்டியுள்ளார். நேட்டோவில் இணையும் ஸ்வீடன் பின்லாந்துக்கு ஆதரவளிப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு இணைந்திருங்கள் செய்தி அரசல் டிவி 360.